வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ராகப்ரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா இலங்கை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. முலாயம் அகிலேஷ் இடையே அதிகார போட்டி. சைக்கிள் சின்னத்தை பெற இருதரப்பினரும் தீவிரம். நாகை மாவட்டத்தில் மேலும் ஒரு விவசாயி மரணம். விவசாயிகள் தொடர் உயிரிழப்பால் அதிர்ச்சி. எந்த சூழ்நிலையிலும் தற்கொலையை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். இந்திய இலங்கை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மீனவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இலங்கை கடற்படையின் தொடரும் அட்டுழியத்தால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தமிழக மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கடந்த நவம்பர் 5 தில்லியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 3 ஒருமுறை கூட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா இலங்கை இடையேயான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு தில்லியில் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக கொழும்பில் இன்று நடைபெறும் இருநாட்டு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராதாமோகன் சிங், இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர, மீன்வளத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர ஆகியோர் பங்கேற்கின்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் ராதாமோகன் சிங், மீனவர் பிரச்சினையில் சுமூக உடன்பாடு எட்டப்படும் என தெரிவித்தார். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு பதவியேற்ற பின்னர் மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது, எல்லை தாண்டி மீன்பிடிப்பது தொடர்பான அம்சங்கள் பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் ராதாமோகன் சிங் தெரிவித்தார். हमारा विदेश मंत्रालय श्रीलंका के साथ बातचीत कर रहा है और हमारी बैठक कल है वहाँ के मंत्री के साथ. हमारे अधिकारी हमारे मंत्रालय की और विदेश मंत्रालय के अधिकारी भी जा रहे हैं और मुझको लगता है कि समाधान की दिशा में हम आगे बढ़ेंगे. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் இடையே அதிகார போட்டி நிலவுவதால் கட்சி உடையும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங்குக்கும் அவரது மகனும் உத்தரப்பிரதேச முதல்வருமான அகிலேஷ் யாதவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. முலாயமிற்கு அவருடைய சகோதரர் சிவபால் யாதவ், அமர்சிங் ஆகியோரும், அகிலேஷ் யாதவிற்கு முலாயமின் உறவினரான ராம்கோபால் யாதவும் ஆதரவு அளித்து வருகின்றனர். இதனிடையே அகிலேஷ் மற்றும் ராம்கோபால் யாதவை கட்சியிலிருந்து 6 முலாயம் சிங் நீக்கி 24 மணி நேரத்தில் இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. பின்னர் லக்னோவில் நடைபெற்ற சமாஜ்வாதி கட்சியின் தேசிய செயற்குழு அவசர கூட்டத்தில் முதல்வர் அகிலேஷ் யாதவ் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முலாயம் சிங்கை நிறுவன தலைவராகவும் அறிவிப்பது எனவும், சிவபால் யாதவ், அமர்சிங் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்குவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவராக அகிலேஷ் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பாகவும் தேசிய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்திடம் அகிலேஷ் தரப்பு முறையிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல உத்தரப்பிரதேச மாநில சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் சிவபால் யாதவும் சைக்கிள் சின்னத்திற்கு உரிமை கொண்டாடி வருகிறார். இதனால் சைக்கிள் சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே முலாயம் சிங் வெளியிட்ட அறிக்கையில் அகிலேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த ராம்கோபால் யாதவ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாகவும், வரும் 5 கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வரும் 5 நடைபெறவிருந்த தேசிய செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சிவபால் யாதவ் டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தில் நிலவும் அரசியல் போட்டியை அடுத்து தலைநகர் லக்னோவில் உள்ள முதல்வர் அகிலேஷ் யாதவ் மற்றும் முலாயம் சிங் வீடுகளுக்கு முன்பு சமாஜ்வாதி கட்சியினர் திரண்டு இருப்பதால் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த முலாயம் சிங் சைக்கிள் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்வது தொடர்பாக தேர்தல் ஆணையரை விரைவில் சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். ஜனார்த்தன் है समाजवादी पार्टी पर, ஜனார்த்தன் है हमारे तस्कर पर, मैंने इलेक्शन कमीशन को पहले लिख दिया. பருவமழை பொய்த்து போனதால் மனமுடைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் இன்று பலியானார். நாகை மாவட்டத்தில் மட்டும் பலியான விவசாயிகளின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளது. பருவமழை பொய்த்து போனதாலும் காவிரி மற்றும் மேட்டூரில் தண்ணீர் இல்லாததாலும் தமிழகத்தில் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் வறட்சியில் பிடியில் சிக்கியுள்ளன. போதிய தண்ணீர் இல்லாததால் பயிர்கள் கருகி வருகின்றன. நிலத்தடி நீரும் வற்றி போனதால் ஆழ்குழாய் கிணறும் விவசாயிகளுக்கு கை கொடுக்கவில்லை. மேலும் கடன் வாங்கி நிலத்தை குத்தகைக்கு எடுத்த விவசாயிகளும் சொந்த நிலத்தில் விவசாய பணிகளை மேற்கொண்டவர்களும் பெரும் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதுபோன்ற காரணங்களால் மனமுடைந்த விவசாயிகள் மாரடைப்பாலும் விஷம் குடிக்கும் இறப்பதும் அதிகரித்துள்ளது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பரவலாக உயிரிழந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்மணி மேலவாய்க்குடி கிராமத்தில் தம்புசாமி என்ற விவசாயி இன்று மரணமடைந்தார். இதுவரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 33 விவசாயிகள் உயிரிழந்தனர். விவசாயிகள் எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விவசாயத்தை மீட்க மத்திய மாநில அரசுகள் மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்ற ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கை இதற்கு முந்தைய எந்த அரசும் செய்யாத ஒரு நிலையை எடுத்து முழுக்க முழுக்க விவசாயத்திற்கு துணையாக நிற்கக்கூடிய வகையிலும் விவசாயிகளுக்கு துணையாக நிற்கக்கூடிய வகையிலும் கிராம முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டும் அந்த நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் ஒன்றே திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகின்றேன், எந்த காரணத்தை கொண்டும் ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்யக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை திரும்ப திரும்ப நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனி காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. அதிகாலை நேரத்தில் நிலவும் கடும் பனி மூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டது. விமான ஓடுபாதையிலும் ரயில் தண்டவாளங்களிலும் பனி மூடியிருப்பதால் விமான மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. தலைநகர் தில்லியில் நிலவி வரும் கடும் பனி மூட்டத்தால் 53 ரயில்கள் தாமதமாகியுள்ளன. மேலும் 26 ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டதுடன் 3 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல தில்லி பன்னாட்டு விமான நிலையத்தில் விமான வருகையும் புறப்பாடும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை திருப்பதி வரவுள்ளார். அங்கு இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் அவர் பங்கேற்க இருக்கிறார். திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழக வளாகத்தில் 104வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு நாளை தொடங்கி 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க திருப்பதி வரும் மோடி மாநாட்டு நிகழ்ச்சிக்கு பின் திருப்பதி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். 2014ஆம் ஆண்டு பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி திருப்பதியில் தரிசனம் செய்தார். தற்போது அவர் திருப்பதிக்கு 2வது முறையாக வரவுள்ளார். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி வரும் 5ஆம் தேதி நடைபெறும் சாலை மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு முக ஸ்டாலினை சந்தித்து பி ஆர் பாண்டியன் கோரிக்கை விடுத்தார். விவசாயிகள் தற்கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி வரும் 5ஆம் தேதி அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளது. போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு சென்னையில் திமுக பொருளாளர் முக ஸ்டாலினை சந்தித்து அவர் கோரிக்கை விடுத்தார்.
தமிழக அரசு உடனடியாக தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசு தேவையான நிதிகளை தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். வருகிற 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் உடனடியாக அந்த போராட்டத்திற்கும் ஆதரவு தர வேண்டும் என்கிற ஆதரவு கடிதத்தையும் நமது மரியாதைக்குரிய திமுகவினுடைய பொருளாளர் அவர்களிடத்தில் அளித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். உதகை அருகே காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்த கூலி தொழிலாளி கோயம்புத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வசினக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கிரீஷ் வேலை முடிந்து நேற்று இரவு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். வனப்பகுதி வழியாக அவர் சென்றபோது அங்கு நின்றிருந்த காட்டு யானை ஒன்று கிரீஷை விரட்டி சென்று தாக்கியதில் படுகாயமடைந்தார். அப்பகுதி மக்கள் யானையை விரட்டிவிட்டு கிரீஷை மீட்டு வசினக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் அழைத்து செல்லப்பட்டார். சென்னை ரிசர்வ் வங்கி அருகே உள்ள சுரங்கப்பாதையில் கண்டெய்னர் லாரி சிக்கிக்கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கண்டெய்னர் லாரி ஒன்று புதுச்சேரியிலிருந்து மின்சாதன பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்னை வந்தது. திருவல்லிக்கேணியில் பொருட்களை இறக்கிவிட்டு வியாசர்பாடிக்கு சென்று கொண்டிருந்தது. ரிசர்வ் வங்கி அருகே உள்ள சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது உயரம் காரணமாக கண்டெய்னர் சிக்கிக்கொண்டது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலமாக கண்டெய்னர் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. கொங்கு பகுதியில் மறைந்து போன கௌஷிகா நதியை மீட்பதற்கான செயல்திட்ட அறிக்கையை தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையினர் வெளியிட்டுள்ளனர். கொங்கு மண்டலத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருந்தது கௌஷிகா நதி. 49.8 கிலோமீட்டர் தொலைவு ஓடிய இந்த நதி காலப்போக்கில் ஆக்கிரமிப்புகளில் சிக்கி முழுவதுமாக மறைந்து போனது. மாயமாய் மறைந்த கௌஷிகா நதியை மீட்க சமூக செயற்பாட்டாளர்களும் விவசாயிகளும் குரல் கொடுத்து வந்தனர். இதனால் கௌஷிகா நதியை மீட்க செயல்திட்ட அறிக்கை ஒன்றை தயாரிக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக இந்த பணியில் ஈடுபட்டு வந்த தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையினர் இதற்கான திட்ட அறிக்கையை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெளியிட்டனர். 87 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுடன் கரைகள் அமைத்தல், தடுப்பணைகள் கட்டுதல் மூலமாக 2 ஆண்டுகளில் கௌஷிகா நதியை மீட்க முடியும் என தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையின் செயல் அலுவலர் ஜீவானந்தம் தெரிவித்துள்ளார். இந்த கௌஷிகா நதி மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 தாலுக்காக்களில் 5 வட்டாரங்களில் 7 டவுன் பஞ்சாயத்தில் 45 வருவாய் கிராமங்களில் 49.8 கிலோமீட்டர் வந்து இதை பயணிக்கிறது. கரையை வந்து அகலப்படுத்தி ஆழப்படுத்தி 2 கரைகளையும் நல்லா பலப்படுத்தி 2 கரைகள்லையும் வந்து மரம் செடி கொடிகள் நடுறதுக்காக வந்து நம்ம இந்த திட்ட அறிக்கை போட்டிருக்கோம். வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் அடிக்கடி நடைபெறும் விபத்துக்களை தடுக்க உடனடியாக சுரங்கப்பாதையை அமைக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சத்துவாச்சாரியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்பட பல்வேறு அரசு அலுவலகங்கள் உள்ளன. அந்த பகுதியில் அரசு அலுவலர்கள் உள்பட ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இந்த பகுதி அமைந்துள்ளதால் இருபுறமும் குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவை அதிகமாக உள்ளன. மக்கள் நடமாட்டம் மிகுந்த இந்த பகுதியில் எதிர்பாராத வகையில் விபத்துகள் நேரிடுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உடனடியாக சுரங்கப்பாதை அமைக்க பொதுப்பணித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலூர் சத்துவாச்சாரி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். பசங்களை நாங்கள் இட்டுன்னு போய் விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. சரு சருன்னு வண்டி கார் பயமாக இருக்குது. அது போகிற ஸ்பீடுக்கு நாங்கள் போய் பசங்களை கூட்டிகிட்டு வரது கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் அவங்கள மறுபடியும் கிராஸ் பண்ணி கூட்டின்னு வரணும், அதுவும் இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் இருக்குது, டெய்லியும் ஒன்று நடக்கும். அதில் குறைஞ்ச ஒரு வாரத்துக்கு ஒரு உயிர் அவுட் ஆகி போதுங்க. இதுவும் நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷமாக பார்த்துருக்குறோம். 5 வருஷம் இப்படி தான் நடக்குது. இது யாரும் முயற்சி எடுக்கல இது வரைக்கும். காட்டில் ஏறி இப்படி போகிறவோ, அங்கேருந்து இப்படி வர்றவோ, பஸ்ஸுக்கு அப்படி போகிறவோ ரொம்ப பேஜராது. நம்ம கூட ஒரு நாளைக்கு 4-5 தடவை போய் வர்றோம். இப்படி இப்படி பார்த்துன்னு போகிறதாக்குது. உயிரை கையில் பிடிச்சின்னு போக வேண்டியதாக்குது. இதுக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. சத்தாச்சாரி சார்பா போக்குவரத்து வழி வேணும்னு சொல்லிட்டு 100 அடி நாங்கள் சொந்தமாக நாங்கள் வந்து ஊராலே நாங்கள் இடம் விட்டுக்கிறோம். சொந்தமாக நாங்கள் எங்கள் இடத்தையே அவர் ஹைவேஸ் விட்டுக்கிறோம். வந்து 1 வருஷம் வர வேலைக்கு வேலை செய்கிற வேலை செய்ய இது வரல. உடனே எங்களுக்கு வந்து மேம்பாலம் அமைச்சு கொடுக்கணும், அவ்வளோதான்.
தேனி மாவட்டத்தை பசுமை மிகுந்த பகுதியாக மாற்ற உறுதி பூண்டுள்ள மாணவர்கள் மாவட்டம் முழுவதும் 3 லட்சம் மரக்கன்றுகளை நடும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். மலைகள் சூழ்ந்துள்ள தேனி மாவட்டம் பசுமை போர்த்திய அழகிய மாவட்டமாக காட்சியளித்து வந்தது. அண்மை காலமாக அந்த மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மரங்களை வெட்டி கடத்துவது அதிகரித்து வருவதால் இன்று குறைந்த அளவு மரங்களை இருப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அவர்களின் ஏக்கத்தை போக்கும் வகையில் தேனி மாவட்டம் முழுவதும் 3 லட்சம் மரக்கன்றுகளை நட கோட்டப்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் உறுதி பூண்டுள்ளனர். இதற்காக பல்வேறு ஊர்களுக்கு குழுவாக சென்று மரக்கன்றுகளை அவர்கள் நட்டு வருகின்றனர். இந்த பணிக்கு இயற்கை ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். 2020க்குள் 3 முதல் 5 லட்சம் மரக்கன்றுகள் வரை நடுவதற்கான சபதத்தை எடுத்திருக்கிறோம். இந்த 2017ஆம் ஆண்டு பசுமை இந்தியாவாக மாற்றுவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். மரம் அதிகமாக வளர்ச்சியடையத்தான் ஆக்சிஜன் வெளியிடுவதன் காரணமாகவும் CO2 அக்செப்ட் பண்றது மூலமாக வந்து மழை வந்து அதிகமாக பொழியும், பூமி வந்து வெப்பமயமடைவது வந்து கொஞ்சமாக தவிர்க்க முடியும். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சீராக குடிநீர் விநியோகிக்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த தாழைக்கொம்புபுதூர் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதையடுத்து தடப்பள்ளி வாய்க்கால் கரையோரம் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீர் எடுக்க விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த தாழைக்கொம்புபுதூர், மெத்தக்கடை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக காவல்துறையினர் உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தடப்பள்ளி கரைக்கு பக்கத்தில் பார்த்த பாயிண்டில் போர் போட முடியாது, அதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்டில் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஆர்டர் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி ஈஓ சொல்கிறாரு. எல்லாருமே அந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈஓ மட்டும் ஏன் வேண்டாங்கிறாரு. அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா அல்லது பணம் ஏதாவது வாங்கிட்டு எங்களுக்கு போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? எங்களுக்கு இப்போ குடிநீருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆக வேணும். அது வரைக்கும் நாங்கள் சாலை மறியில் கைவிட போகிறதா கிடையாது. தண்ணி பிரச்சனை இந்த 3 மாதமாக தொடர்ந்துட்டு இருக்குது. பஞ்சாயத்து ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம், தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம், சப் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், எல்லா பக்கம் மனு கொடுத்தோம். உரிய நடவடிக்கை இதனால மட்டும் எடுக்கவே இல்லைங்க. உரிய நடவடிக்கை எடுத்துக்கொடுங்க. போர்வெல் கொடுக்கறதுக்கு 2 பாயிண்ட் பார்த்தாங்க. 2 பாயிண்ட்ல வந்து 1 பாயிண்ட்ல தண்ணி கம்மியாக இருக்குது, 2வது தடப்பள்ளி கரையில் கேட்டுருக்குறாங்க. தடப்பள்ளி கரையில் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. தடப்பள்ளி கரையில் எங்களுக்கு போர்வெல் போட்டு கொடுத்தா கொடுக்கட்டுங்க, இல்லைன்னு இது எங்களுக்கு போர் வேண்டாங்க. 6 மணி நேரம் தான் தண்ணி எடுத்து விட்றாங்க. அந்த தண்ணி பிடிக்க முடியுது இல்லைங்க. குழந்தை குட்டியில் வச்சுட்டு நாங்கள் சீராயிருமுங்க, தோட்டம் தோட்டமாக போகிறோங்க. குழந்தை குட்டியிலால சும்மா நாங்கள் வேலைக்கே போகிறதுக்கலாம். தண்ணிக்காக 3 மாசமாக கலெக்டர் சப்பு கலெக்டர் போய் சொன்னோம்ங்க, ஈரோடு கலெக்டர் போய் பேசணுமுங்க. அவையெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. அதனாலங்க நாங்கள் பஸ் குறக்காட்டுறோமுங்க. 10 நாள் இருந்தாலும் சரிங்க, இந்த இடத்துல நகர மாட்டோமுங்க. உன்ன வரதே இருப்போம் இருந்துகிட்டே இருப்போமுங்க. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவாலயங்களில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாவான திருவாதிரை திருவிழா திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடி மரத்திற்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து நெல்லையப்பர் அருள் பெற்றனர். நடராஜரானவர் ஆனந்த நடனம் புரியும் பொருட்டு 10 நாள் உற்சவமாக இன்றுடன் தொடங்கப்பட்டு நடைபெறுகிறது. 10ஆம் திருவிழா அன்று தாமிர சபையிலே நடராஜர் சிவகாமியுடன் எழுந்துருளி சிறப்பு இரவிலே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று 63 நாயன்மார்கள், பாண்டிய ராஜா, நின்றசு நெடுமாற பாண்டிய மன்னர் மற்றும் மக்கள் ஆன்மீகச் செல்வர்கள் அனைவருக்கும் ஆனந்த நடனம் புரிந்து அருள்வாளிக்கின்றார். இதேபோன்று தென்காசியை அடுத்த குற்றாலத்தில் அமைந்திருக்கும் திரு குற்றாலநாதர் திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபை இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளது. திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 6ஆம் தேதி 4 திருத்தேர்கள் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியும் வரும் 11ஆம் தேதி ஆருத்ரா தரிசனமும் நடைபெறவுள்ளன. இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரம் அருகே உள்ள செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவில் திருவாதிரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருக்கோவிலில் நடராஜ பெருமான் அழகிய கூத்தராக காட்சியளிக்கிறார். திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் 9ஆம் தேதி சிவப்பு சாத்து வீதி உலாவும், 10ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 11ஆம் தேதி காலையில் ஆருத்ரா தரிசனமும் நடைபெறுகின்றன. ஸ்ரீர
ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் 5வது நாளான இன்று நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல் 10 ராபத்து என 21 நாட்கள் நடைபெறுகிறது. இன்றைய புறப்பாட்டில் பாண்டியன் கொண்டையுடன் மார்பிள் விமான பதக்கம், பவள மாலை மற்றும் அடுக்கு பதக்கம் அணிந்து கருவறையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு கண்ணாடி சேவை கண்டருளினார். பின்னர் ஆழ்வார்கள் புடைசூழ அரையர்களின் பாசுரங்களை கேட்டபடி அர்ஜுன மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்மிகு நம்பெருமாள் அருள்பாலித்தார். வழிநெடுக பக்தர்கள் திரண்டு நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய திருநாட்களான பகல் 10 நிகழ்ச்சியாம் திருநாள் நடக்கிறது. பெருமாள் ரத்னாங்கியின் பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் இருக்கிறார். விமான பதக்கத்தில் அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார். பெருமாளின் திருவடியை அனைவரும் சேவிக்குமாறு வேண்டுகிறோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு, மக்கள் வீதியில் திரண்டு போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோ நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மக்கள் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெக்சிகோ நாட்டில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதிபர் என்ரிக் பினா நீடோவிற்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அங்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை திடீரென உயர்த்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அதிபர் பதவி விலக கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் பலர் பங்கேற்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அரசின் இத்தகைய நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். பொலிவியா நாட்டில் அணை நிரம்பி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. பொலிவியா நாட்டின் காரகோல்ஸ் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அங்குள்ள அணைகள் அனைத்து முழு கொள்ளளவை எட்டின. இந்நிலையில் காரகோல்ஸ் நகரில் உள்ள அணை வேகமாக நிரம்பியதை அடுத்து அருகில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இதையடுத்து அணையில் இருந்து வெளியேற வெள்ளநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. இதனால் பல வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. மேலும் இதன் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. பிரேசிலில் உள்ள சாபோலோ நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது 11 பேரை இளைஞர் சுட்டுக் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார். பிரேசில் நாட்டின் சாபோலோ மாகாணத்தில் உள்ள கேம்பின்ஸ் நகரின் இல்லம் ஒன்றில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த இல்லத்தைச் சேர்ந்தவர்களும் நண்பர்களும் கலந்து கொண்டு நடனம், விருந்து உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தனர். அப்போது விருந்து நடத்திய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் திடீரென கூட்டத்தினரை நோக்கி சுட்டார். இதில் 11 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கியால் சுட்ட இளைஞர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த சாபோலோ காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். துருக்கியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடந்த துப்பாக்கி தாக்குதலில் 39 பேர் பலியான சோகமே இன்னும் நீங்காத நிலையில் பிரேசிலில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் மும்பைக்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 305 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது.
ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டின் அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான மும்பை அணியுடன் தமிழக அணி மோதுகிறது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற தமிழக அணி பேட்டிங்கை தொடங்கியது. பாபா இந்திரஜித் 64 ரன்களிலும் தினேஷ் கார்த்திக் 16 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். நேற்றைய ஆட்ட நேர முடிவில் தமிழக அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 261 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று தொடர்ந்து விளையாடிய இந்த அணி முதல் இன்னிங்ஸில் 305 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்திய கேப்டனாக மகேஷ் பூபதி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அணியின் வெற்றிக்காக பாடுபட உள்ளதாக லியாண்டர் பயஸ் தெரிவித்துள்ளார். இந்திய டென்னிஸ் வீரர்களான மகேஷ் பூபதி லியாண்டர் பயஸ் இடையில் கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. இந்நிலையில் டேவிஸ் கோப்பைக்கான இந்திய அணியின் கேப்டனாக மகேஷ் பூபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய லியாண்டர் பயஸ் அவர் அணியின் கேப்டனாக வெளியில் இருந்து வீரர்களுக்கு ஆலோசனை வழங்குவார் என்றும் யார் கேப்டன் என்பதை விட அணியின் வெற்றியே முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இலங்கை அமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. முலாயம் அகிலேஷ் இடையே அதிகார போட்டி. சைக்கிள் சின்னத்தை பெற இருதரப்பினரும் தீவிரம். நாகை மாவட்டத்தில் மேலும் ஒரு விவசாயி மரணம். விவசாயிகள் தொடர் உயிரிழப்பால் அதிர்ச்சி. எந்த சூழ்நிலையிலும் தற்கொலையை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.